சிறந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனையோ வகைகள் இருக்குது. அதில் பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கடைபிடிச்சது மூலிகை மருத்துவம் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல், காசு பணம் செலவில்லாமல், முக்கியமாக பக்க விளைவுகளே இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஒரே மருத்துவம் மூலிகை மருத்துவம் தாங்க. என்ன மூலிகைகளை தேடி எங்கே அலையிறதுன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க? கவலையே படாதீங்க, எல்லாமே நம்ம கிட்டேயே நம்ம பக்கத்துலேயே இருக்குது. இப்போது நம்ம மருத்துவர் ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு மருத்துவம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தராரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாகவே பல பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான். இந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கெல்லாம் என்ன தான் தீர்வுன்னு பல பெண்கள் இன்னமும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சுலபமான தீர்வை இன்றைக்கி நம்ம வைத்தியர் சொல்லித்தர போகிறாரு. இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் நம்ம இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குது. இதில் கர்ப்பப்பை நோயின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாதவிடாய் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த பெண்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு 1 முறை 4 மாதத்துக்கு 1 முறை இல்லை மொத்தமாகவே வருஷக்கணக்கில் இந்த மாதவிடாய் வராமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். அந்த உடல் உபாதைகளை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம மருத்துவத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து வெத்தலையை பயன்படுத்துகிறோம். இந்த வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது கர்ப்பப்பை சுத்தமாகும். அந்த நாளில் வந்து எல்லோரும் வந்து வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அதிக அளவுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் செய்கிறதுக்கு வேண்டி தான் வெத்தலை பாக்கு போட்டாங்க. இன்றைக்கி யாருமே வெத்தலையை போடுறது கிடையாது. வெத்தலை பாக்குக்கு பதில் வேறு ஏதாவது பாக்குகளை போட்டு உடலை கெடுத்துக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து போட்ட வெத்தலை வந்து இன்றைக்கி சுத்தமான வந்து வெத்தலையை போடும்பொழுது கர்ப்பப்பை சுத்தமாச்சு, எல்லாருக்கும் வந்து அதிக அளவு சக்தியை கொடுத்துச்சு, ஜீரண சக்தியை கொடுத்துச்சு, ரத்தத்தை சுத்தம் செஞ்சிச்சு. அதனால் வெத்தலையை பயன்படுத்துகிறோம். இந்த வெத்தலையை பயன்படுத்தும்போது கர்ப்பப்பை சுத்தமாகும். இது கூட வந்து கிராம்பு. இந்த கிராம்பை வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்து மென்று சாப்பிட்டு அதோட கொஞ்சம் பனை வெல்லம் சாப்பிட்டாலே கர்ப்பப்பை வலி சரியாகும். கர்ப்பப்பை வலி சரியாகுதுன்னா அந்த கர்ப்பப்பை சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அந்த சுத்தமாக்குறதுக்கு இந்த கிராம்பை சேர்க்குறோம். கிராம்பு வந்து நல்ல வந்து சிறு சிறு பூச்சிக்களை, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்களை கொல்லக்கூடியது. இந்த பூச்சிக்கள் எல்லாம் உள் உறுப்புகளில் இருந்து அவங்களுக்கு வந்து அதிக அளவு வலியை உண்டு பண்ணும். அதிக அளவு வயிற்று வலி இருந்து அவங்க வந்து பிறண்டு பிறண்டு படுப்பாங்க. வலி தாங்க முடியாமல் இருக்கும். அந்த தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கிராம்பை பயன்படுத்தும் போது அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் வெளியாகும், அதில் உள்ள கசடுகள் வெளியாகும், அடைப்புகள் வந்து சரியாகும். அப்போ வந்து மாதவிடாய் ஒழுக்கமாகிறதுக்கு அப்படி தான் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த கருஞ்சீரகத்தை எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. கருஞ்சீரகம் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும். இது வந்து கருவை கலைக்கக்கூடியது. அதனால் இந்த கருப்பை ஒழுக்கம் இல்லை, கர்ப்பத்தில் வந்து தடை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதை கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதவிடாய் ஒழுக்கம் இல்லாதது சரியாகிறதுக்காக வேண்டி இந்த கருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அளவாக தான் பயன்படுத்தணும். இது வந்து மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்தணும்னா எந்த ஒரு தவறும் செய்யாது. ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவு நன்மையை செய்யக்கூடியது. கர்ப்பப்பையை சுத்தம் செய்யும். தினந்தோறும் இந்த ஏலக்காயை ஒரு ஏலக்காயை பெண்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க, மென்று வாயில் ஒதுக்கிட்டு வந்தாலும் கர்ப்பப்பை சுத்தமாகும். அதே ஆண்கள் சாப்பிட்டா அணுக்கள் இல்லாமல் ஆகிடும். தினந்தோறும் அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆண்மை குறைந்து போயிடும். இப்போ குடிக்கிறவங்க எல்லாருமே அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏலக்காயை தினந்தோறும் வாயில் போட்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து அணுக்களே இருக்காது, ஆண்மையும் இல்லாமல் போயிடும். அதனால் ஆண்கள் வந்து இதை தேவைக்கேற்ப எப்போயோ ஒரு நாள் பாயாசத்தில் சாப்பிட்றோம், ஒரு லட்டில் சாப்பிட்றோம்னா எந்த தவறும் பண்ணாது. தினந்தோறும் சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து ஆண்மையை குறைக்கும். பெண்களுக்கு வந்து நல்லதை செய்யும். பெண்கள் வந்து சாப்பிட சாப்பிட கர்ப்பப்பை சுத்தமாகும், மாதவிடாய் ஒழுக்கம் சரியாகும். மாதம் ஒரு முறை வராமல் இருக்குது, கரெக்டாக 30 நாளில் ஒரு முறை அது கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். 30 நாளைக்கு ஒரு முறை 3-5 நாள் மாதவிடாய் சரியாக போச்சு, ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 200 மில்லியாவது அந்த ரத்தம் வெளியானாதான் அவங்க வந்து சரியான முறையில் மாதவிடாய் இருக்குதுன்னு அர்த்தம். அதிக அளவு போனாலும் தவறு வந்துடும், குறைவாக போனாலும் வந்து தவறு வந்துடும். குறைவாக போனால் கண் பார்வையை கெடுக்கும், அதிகமாக போனால் உடல் நலத்தை கெடுக்கும். அதனால் மாதவிடாய் ஒழுக்கம்னா 200 மில்லி அளவுக்கு ரத்தம் போச்சுன்னா அவங்க உடம்புல வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது 3 நாள் தான் போகணும். 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் பரவாயில்ல. 5 நாளைக்கு மேலே போச்சுன்னா அது அதிக அளவு ரத்தப்போக்கு ஆகிடும். ரத்தப்போக்கு அதிகமானால் உடலில் வந்து ரத்தம் வந்து சரியில்லாமல் போயிடும். உடலில் வந்து ரத்த சோகை உண்டாகி நடக்க முடியாமல் போயிடுவாங்க. அடிவயிறு வலி உண்டாகும். கர்ப்பப்பையில் வந்து பல அழுக்குகள் சேர்ந்துடும். அவங்களால வந்து சரி பண்ண முடியாது. கர்ப்பப்பை வாய் திறந்தே இருக்கும். திறந்தே இருந்தாலும்
நோய் கிருமிகள் போயிடும். அவங்க வந்து சிறுநீர் கழிக்கும்போது நோய் கிருமிகள் போய் அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துல நிறைய கிருமிகள் உண்டாகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்க முடியல, இந்த இடத்துல வந்து நோய் கிருமிகள் தொத்திரிச்சிடுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரணம் தான். சிறுநீர் கழிக்கும்போது நோய் கிருமிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஏலக்காயை அவங்க வந்து பெண்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்தினாங்கன்னா சிறுநீரகத்தில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, கருப்பை வாயில் எந்த ஒரு நோய் கிருமிகளும் தொத்தாது. அதனால தான் இந்த கிராம்பு கருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது அதிக அளவு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணோம். கிராம்பு வந்து உள் கிருமிகளை நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை இன்றைக்கி பார்க்குறாங்க, தொலைநோக்கி பார்வையில் பார்க்குறாங்க, அந்த கிருமிகளையும் வெளியேற்றக்கூடியது கிராம்பு. இதோடு சேர்த்து நம்ம பனைவெல்லாம் சேர்க்குறோம். பனைவெல்லாம் சேர்க்கும்போது கர்ப்பப்பையில் வந்து சுத்தமாக்குறது இல்லாமல் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். குளிர்ச்சி உண்டு பண்ணும்போது கர்ப்பப்பை தேவையான அளவுக்கு திறக்கும், தேவையில்லாத நேரத்தில் மூடிடும். அப்போது வந்து கர்ப்பப்பையை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு பனைவெல்லாம் தான் ஒரு சிறந்த மருந்து. சாதாரணமாக கிராமப்புறங்களில் வயிற்று வலி வந்துச்சுன்னா வெறும் பனை வெள்ளத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிற்று வலி சரியாயிடும். இன்றைக்கி பனை வெள்ளம் எந்தெந்த முறைக்கு பார்த்தா எல்லா மருத்துவத்திலையும் பனை வெள்ளம் சேர்க்குறோம். பனை வெள்ளம் சேர்க்க சேர்க்க உடல் குளிர்ச்சியாகும், ரத்தத்தை சுத்தம் செய்யும், அவங்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த ஒரு கசடுகளும் இல்லாமல் வெளியேற்றும். அதனால்தான் குழந்தை பெற்றவங்களுக்கு பனை வெள்ளத்தில் கொஞ்சம் எள்ளை சேர்த்து கொடுப்பாங்க, சாப்பிடும் பொழுது கர்ப்பப்பை சுத்தமாகும். இப்போ கர்ப்பப்பை சுத்தமாகிறதுக்கு இந்த இதையெல்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்த அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை சுத்தமாகும். இந்த மாதம் போகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 30 நாளையில் ஒரு 7 நாள் சேர்ந்தாப்பில் இந்த மூலிகை மருத்துவத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து சுத்தமாகி மாதம் ஒரு முறை வந்து இந்த மாதவிடாய் போகிறதுக்கான வழியை வந்து வகுக்கும். அவங்களுக்கு உள்ள கருப்பையில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். அழுக்கு வெளியாக தான் அவங்களுக்கு சுத்தமாகும். இந்த கர்ப்பப்பையில் சுத்தம் இல்லைன்னா கண் பார்வை குறையும், அவங்களுக்கு முகத்தில் வந்து மங்கு வரும், அவங்களுடைய அடிவயிறு வலி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியே இருக்காது, அதிக அளவு கோபம் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கோபத்தில் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். கர்ப்பப்பை சுத்தம் இல்லைன்னா மறுக்கள் அதிகமாக வரும், முகப்பருக்கள் அதிகமாக வரும். கர்ப்பப்பையை சுத்தம் பண்ண தான் உடல் அழகாகும், முகம் வந்து வசீகரமாகும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தம் இல்லைன்னா அவங்களுடைய கோபம், முகம், அழகு எல்லாமே போயிடும். சுத்தம் பண்ணோம்னா எல்லா அழகுகளும் கொண்டு வந்து சேர்க்கும். கர்ப்பப்பை சுத்தமாக தான் பெண்களுக்கு வந்து முகமலர்ச்சி உண்டாகும். அந்த கர்ப்பப்பை சுத்தம் இல்லைன்னா எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாது, வீட்டில் ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது, எந்த ஒரு செயல் நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடிய தன்மையை உண்டாக்காது, அவங்களுக்கு கோபத்தை மட்டுமே உண்டாக்கும். கர்ப்பப்பையில் உள்ள கசடுகள் வெளியானால் தான் அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்கும். அது இருக்க இருக்க கண் பார்வை குறைஞ்சி அந்த பார்வை வந்து மங்களாகவே இருக்கும். அவங்க சொல்லவே முடியாது, அப்போ போய் அவங்க கண்ணாடி போடுவாங்க, கண்ணாடியெல்லாம் இதுக்கு தேவையில்லை. பூட்டுக்கு எப்படி சாவி தேவையோ அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுற அளவுக்கு நம்ம மருந்தை சாவி மாதிரி பயன்படுத்தணுமா, சரியான முறையில் பயன்படுத்தும் போது கர்ப்பப்பை சுத்தமாகும். இந்த கர்ப்பப்பை சுத்தமானால் தான் அந்த கர்ப்பப்பை ஒழுக்கம், அதை சொல்லுவாங்க மாதவிடாய் ஒழுக்கம், மாதவிடாய் ஒழுக்கம் சரியாச்சுன்னா அவங்களுக்கு எல்லா நோயிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ வந்து இது செய்முறை விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். கருப்பை சுத்தம் செய்கிறதுக்கான மருத்துவ முறையை இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல வந்து கிராம்பு எடுத்துக்கிறோம். கிராம்பு வந்து 4 போதுமானது. 4 கிராம்பு மட்டும் எடுத்து ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் தான் போடணும். நிறைய போடக்கூடாது, ஏலக்காய் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி நிறையா போடக்கூடாது. ஒரே ஒரு ஏலக்காய் இதில் பயன்படுத்திக்கிறணும். கருஞ்சீரகம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துட்டா போதும். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல மாவா வந்து இப்போ அரைக்க முடியாது, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து
இந்த மெடிசன் இப்ப வந்து இந்த மருந்தை நம்ம காய்ச்சி வடிக்கணும். இப்ப இந்த மருந்தை காய்ச்சிறதுக்கு தேவையான ஒரு 150 மில்லி தண்ணி. நாம இந்த அரைச்சு வச்சிருக்க மருந்தை எல்லாமே அந்த தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கணும். வெத்தலை மூணு வெத்தலை மூணு வெத்தலையும் அப்படியே வந்து கிள்ளி அதில் போடணும். அது நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வெத்தலையில் வந்து காம்பு இருக்கக்கூடாது. இந்த காம்பை நீக்கிட்டு சிறுசாக இந்த மாதிரி மூணு வெத்தலையை கிள்ளி அந்த கொதிக்கிற மருந்து கூட அதை வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பனை வெல்லத்தை வந்து கருப்பட்டின்னு சொல்லுவோம். இந்த கருப்பட்டி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து இப்ப 150 மில்லி தண்ணீர் வந்து பாதி ஆகணும். 75 மில்லி ஆன உடனே அதை வடிகட்டிடணும். இந்த வடிகட்டிய கஷாயத்தை 7 நாட்களுக்கு, மாதவிடாய் சரியில்லாமல் போய்கிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நாட்களுக்கு 7 நாளைக்கு முன்னாடி இதை குடிக்கணும். அப்படி குடித்தாங்கனாக்கா மாதவிடாய் எரிச்சல், ஒரு விதமான நமைச்சல், அரிப்பு, மாத ரத்தப்போக்கு வந்து அதிகம் போகாமல் அடைப்பு இருக்கும், அவங்களுக்கு மயக்கம் வரும், பசி இருக்காது, வலி ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இதை வந்து மாதம் முதல் மாதத்தில் 7 நாள் குடிக்கணும். மாதவிடாய் இது குடித்த உடனே சரியாயிரும் முதல் மாதம். அடுத்து 2வது மாதத்தில் மாதவிடாய் ஒழுக்கு வர்றதுக்கு முதல்ல 7 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி கஷாயத்தை 7 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா மாதவிடாய் ஒழுக்கு இளம் பெண்களாக இருந்தாலும் 40-45 வயசு நிற்க போகிற அந்த மாதவிடாய் ஒழுக்கு நிற்க போகிற பெண்களாக இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா மாதவிடாய் ஒழுக்கு சரியாயிரும். பெண்கள் மட்டும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் அடிவயிறு மட்டும் அவங்களுக்கு புண்ணாக வலிக்கும். அந்த அடிவயிறு புண்ணாக வலிக்கிறது வந்து இதை குடிக்க குடிக்க வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து சுகமாக இருக்கும். அவங்க வந்து குடித்தாங்கனாலே மறாவது நாள் அவங்களே கேட்பாங்க, இதே கஷாயம் எனக்கு போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை கேட்பாங்க. இன்றைக்கி எந்த ஒரு வலினாலும் மருத்துவமனைக்கு போனதுமே உடனே கண்டிப்பாக சரியாகாது. கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுறேன்னு வாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கே கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க, கல்யாணம் முடித்த பெண்களுக்கு கர்ப்பப்பை எடு, இந்த கர்ப்பப்பை எடுக்கிற வேலையே வராது. கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதமாக சூடு இல்லாமல் அந்த உள்ளே இருக்கிற ரணங்கள் வந்து சரியாகும். ரணம் சரியாகும் போது மாதவிடாய் ஒழுக்கு சரியாக வரும், ரத்தப்போக்கு சீராக இருக்கும். அந்த கண்டிப்பாக வாரத்தில் 7 நாள் இதை குடிக்கணும். அந்த மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி 7 நாள் குடிக்கணும். இதை குடித்தாங்கன்னா 7வது நாள் கண்டிப்பாக மாதவிடாய் வரும். இதே மாதிரி மறு மாதமும் குடிக்கணும். இந்த மாதிரி 3 மாதம் குடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் போல் ஒழுக்கமாக மாதம் மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாக்கிறோம். இதை சாப்பிட சாப்பிட அந்த அடிவயிறு சுத்தமாகும், கர்ப்பப்பை சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாக சுத்தமாக அவங்களுக்கு மாதவிடாய் ஒழுக்கு சீராக இருக்கும். மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி அவஸ்தப்படுறது வயிற்று வலியால தாங்க. சில பேர் இந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம்னே தெரியாம துடிப்பாங்க. ஜீரண கோளாறு, சரியான உணவு சாப்பிடாததுன்னு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ வயிற்று வலிய ஈஸியா போக்குறதுக்கு எளிமையான மருத்துவத்தை சொல்லித்தர போறாரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலிகை மருத்துவத்துல வயிற்று வலிக்கான மருத்துவம், வயிற்று வலி வர்றதுக்கான காரணம்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு சாப்பிட போகும்போது முதல்ல வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்றாங்க, சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்கடுத்து வந்து சோறு சாப்பிட்றாங்க, அது வந்து தவறான முறை. முதல்ல வந்து சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். முதல்ல வந்து சீக்கிரம் செமிக்காத உணவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் வந்து புண்ணு ஏற்படும். ஏன்னா முதல்ல சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காமல் கீழே நிற்கும். சீக்கிரம் செமிக்கிற உணவு மேலே செமித்து தன்னால் நிற்கும்போது தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், அப்போ வயிறு முழுவதும் புண்ணாயிடும். அப்போ முதல்ல வந்து இந்த சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றதை நிறுத்திட்டு
எளிமையாக செமிக்கக்கூடிய சீக்கிரம் செமிக்கக்கூடிய சாப்பாடு, இந்த சிறுதானியங்கள் உணவு இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த கடினமான உணவு சாப்பிட்டாலும் வயிறு புண்ணாகாது. நீ சாப்பிடும் பொழுது இடவிட்டு சாப்பிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அடுத்த தோசை சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மா சுட்டுட்டு வர வரைக்கும் காத்திருக்கும்போது முதல்ல சாப்பிட்ட அந்த தோசை வந்து செமிக்க ஆரம்பிச்சிடும். செமிக்க ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள சுரப்பிகள் போய் அதை செமிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டாவது தோசை சாப்பிடும்போது உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்னா வயிறு நிறைஞ்சா மாதிரி இருக்கும், உள்ள சுரப்பிகள் சுரந்து இந்த சுரப்பியையும் சேர்த்து செமிக்கிற ஒரு சுரப்பி சுரந்தால் தான் அது செமிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்றவங்க குண்டாக இருப்பாங்க, ஆனால் வயிற்றுக்குள்ளே முழுவதும் புண்ணாக இருக்கும், தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், அடி வயிறெல்லாம் எரியும். இந்த அடி வயிற்று எரிச்சலுக்கு காரணம் நம்ம உணவு பழக்கம் சரியில்லாமல் சாப்பிட்றது தான். சீக்கிரம் செமிக்கிற உணவை முதல்ல சாப்பிடணும், மெதுவாக செமிக்கிற உணவை கடைசியில் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பு இருக்காது, வயிற்றில் எந்த ஒரு புண்ணும் வராது. இந்த புண்ணு வராமல் தடுக்கிறதுக்கான மருந்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எந்த ஒரு புண்ணு வந்தாலும் முதல்ல அதை வந்து சுத்தம் செய்யணும்னா ஆட்டுப்பால், ஆட்டுப்பால் வந்து நீங்கள் காலையில் இப்போ குடித்தீங்கன்னா 10வது நிமிஷம் நாக்கில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். அதுக்கடுத்த அரை மணி நேரத்தில் வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிக்கும். அதனால தான் ஆட்டுப்பாலை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. காந்தி அன்னைக்கு ஆட்டுப்பால் சாப்பிட்டாருன்னா அவர் வயிற்றில் புண்ணே இல்லாமல் ஆக்கிறதுக்கும், சக்கரை நோய் வராது ஆட்டுப்பால் சாப்பிட்டா, இந்த ரத்த கொதிப்பு வராது, கண் மாலைக்கண் நோய் வராது, இந்த மாதிரி பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது ஆட்டுப்பால். இந்த ஆட்டுப்பால் சாப்பிடும்போது குடலில் உள்ள புண்கள் எல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும், உள்ள கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள உறுப்புகள் கெட்டு போய் அழுகி போயிருந்தாலும் அது மீண்டும் வந்து சரியாகக்கூடியது ஆட்டுப்பால். இந்த ஆட்டுப்பாலை வந்து காந்தி சாப்பிட்டாருன்னா அதிக நாள் வாழணும் தான் சாப்பிட்டாரு, அதிக நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த ஆட்டுப்பால் வந்து இப்போ யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஆட்டுப்பாலை தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை குடிச்சிங்கன்னா குடலில் இருக்க புண்கள் ஆறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடலை ஒரு அடி தூரம் வெட்டி எடுத்து போட்டு மீண்டும் இணைக்கிறாங்க. அப்போ இணைக்கும்போது அந்த இடமும் புண்ணாக தான் இருக்கும், ஆனால் அது மீண்டும் மீண்டும் புண்ணாயிட்டு வரும், உடம்பு வந்து சரியாகாது. குடலை வெட்டி எடுத்து போடக்கூடாது, இருக்கிற குடலை காப்பாற்றணும். அந்த குடலை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான மருந்தாக முருங்கைக்கீரை, நம்ம பக்கத்திலேயே கிடைக்கிற முருங்கைக்கீரையை நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்பொழுது அதிக அளவு சத்து இருக்கும், அதிக அளவு வந்து அவங்களுக்கு வந்து போஷாக்கு குறையாமல் இருக்கும், அவங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல போய் வயிற்றுக்குள்ளே ஏதோ புண்ணு இருக்குது அப்படின்னா ஒரு முருங்கைச்சாறு ஒரு உள்ளங்கை இலவு விட்டு அதை நக்கி சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் குடலில் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். தொக்கம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ இது எடுக்கிறேன், எலும்பு எடுக்கிறேன், வேறு சில மருந்துகள் எடுக்கிறேன்னு வந்து உறிஞ்சி எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட போனாலும் முருங்கைக்கீரை சாறை தான் குடிக்க சொல்லுவாங்க. இந்த முருங்கைச்சாறு சாப்பிடும்போது குடலில் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரையை வாரம் இருமுறை எடுத்துகிட்டு வந்தோம்னா குடல் புண்கள் ஆறும், அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்தியை கொடுக்கும். உடலில் உள்ள ஊளசதைன்னு சொல்லுவோம், அந்த கொழுப்பு தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடியது, நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது. அதனால் முருங்கைக்கீரை இதில் பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகுனுடைய காரத்தன்மை குறைவாக இருக்கும். இதனுடைய தன்மையை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வெள்ளை மிளகையும் சேர்த்து இதோட சேர்க்கும்போது குடலில் உள்ள புண்களை ஆற்ற ஆரம்பிக்கும், அதில் உள்ள கிருமிகளை வந்து வெளியேற்றும். இந்த நோய் கிருமிகள் அந்த புண்ணில் போய் தூத்திச்சுன்னா அந்த புண்ணை ஆறவே விடாது, அந்த நோய் கிருமிகளை வந்து இது வெளியேற்றக்கூடியது. மிளகு அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா வயிற்றோட்டம் ஏற்படும், அதனால் இதெல்லாம் அளவாக தான் சேர்க்கணும், மருத்துவர் ஆலோசனையுடன் சேர்க்கணும். இந்த மிளகு அளவோடு சேர்த்தோம்னா அந்த புண்களை ஆற்றும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்றோட்டம் உண்டாக்கி அந்த உடம்பு வந்து கொஞ்சம் உபாதைக்கு உண்டாக்கிடும். அதனால் அளவோடு தான் சேர்க்கணும் இந்த வெள்ளை மிளகு. மஞ்சள், மஞ்சள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மஞ்சளை எதுக்கு பயன்படுத்துகிறோம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்துகிறோம், கிருமிகளை இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சளை அரைச்சி வாசலில் தெளித்தோம்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நோய் கிருமியும் வராது. இந்த கால்ரா போகிற நேரம் ஊரெல்லாம் வந்து வயிற்றோட்டம் ஏற்படுதுன்னு அந்த நேரம் இந்த மஞ்சளை கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அந்த நோய் வராது, அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து அந்த வயிற்றோட்டம் ஏற்படாது. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. சில நோய் கிருமிகளை வாசல்லையே கொண்டுடும், அதனால தான் இதை வந்து தெளிப்பாங்க, வாசலில் மஞ்சள் தெளிக்கிறாங்க. ஏன்னா மஞ்சள் போட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும், மஞ்சளை சாப்பிட்டாலும் அதிக நன்மையை உண்டாக்கும், குடல் புண்களை ஆற்றும், வயிற்று வலியை போக்கக்கூடியது இந்த மஞ்சள். பூண்டு, பூண்டை நம்ம சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற புண்களில் உள்ள கிருமிகள் சாகும், தேவையில்லாத அழுக்குகள் வந்து வெளியாகும், உள்ளே வந்து வாயு தொல்லை இருந்ததுன்னா அந்த வாயு தொல்லையை வெளியேற்றும், அந்த வாயு தொல்லை வெளியாக வெளியாக அவங்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் குறையும். இதெல்லாம் சேர்ந்த கலவையாக நம்ம மருந்தாக தயாரிக்கும்போது இந்த நம்ம உடம்புல இருக்கிற உபாதைகள் சரியாகும், குடல் வந்து கண்டிப்பாக சுத்தமாகும், குடலில் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சுன்னா அடி வயிற்றில் வலி இருக்காது. அடி வயிற்று வலி இருந்துச்சுன்னா தோல் சுருங்குறதுக்காக வேண்டி வலிக்கும்னு சில பேர் நினைப்பாங்க, இல்லை அந்த வந்து வலி தொட்டாலே வலிக்கும், அங்கே உள்ள ரணமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கல் போல் இருக்கும், அந்த வயிறை தொட்டால் கல் மாதிரி இருக்கும், அது எதை சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு நிறைஞ்சா மாதிரி இருக்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றணும்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பித்தாங்க. சிறுதானியங்கள் சாப்பிட சாப்பிட இந்த கஷ்டங்கள்லாம் வராது, வயிற்று உபாதைகள் சரியாகும், வயிற்றில் உள்ள புண்கள் சரியாகணும்னா கண்டிப்பாக ஆட்டுப்பால் தேவை. இதில் மஞ்சளுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சே தான் சேர்க்கணும். இதெல்லாம் அளவு முறையில் தவறாக செஞ்சோம்னா தவறாக தான் வந்துடும். இந்த தவறாக வராமல் சரியாக செய்யணும். இந்த சரியாக செஞ்சு வயிற்று புண்ணை போக்குறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு அரைக்கணும். வந்து மிளகு, மிளகு வந்து ஒரு மூணு மிளகுக்கு மேலே வேண்டாம். இந்த வெள்ளை மிளகு மூணே மூணு மிளகு இதோட சேர்த்து போட்டு அரைக்கணும். மூணே மூணு மிளகு போட்டால் போதும். மிளகு அதிகமாக சேர்த்தா வயிற்றில் புண்ணை வந்து சரி பண்ணுறதோட வயிற்றோட்டத்தை அதிகப்படுத்திடும். மஞ்சள், மஞ்சள் வந்து ஒரு மிளகு அளவுக்கு தான் எடுக்கணும். அதிகமாக எடுத்து சேர்த்துடக்கூடாது மஞ்சள் இருக்கேன்னு. மஞ்சள் வந்து ஒரு மிளகு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், ஒடிச்சு எடுத்திருக்கேன். இந்த ஒரு மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும், அதிக அளவும் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் அதிகமாக சேர்த்தோம்னா வாந்தி குறாமல் இருக்கும், வயிற்றில் இருக்கிற புண்கள் வந்து கொஞ்சம் ரணம் வலி கூடிரும், வாந்தி குறாமல் இருக்கும். அதனால் மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும் மஞ்சள், அதிகமாக சேர்க்கக்கூடாது. பூண்டில் வந்து ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு பல் பூண்டு தான் சேர்க்கணும். அதிகம் சேர்த்தா குடிக்க முடியாது, உள்ளே எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், புண்ணு வந்து அதிகமாயிரும். அளவோடு சேர்த்தோம்னா மருந்து, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாயிடும். அப்போ வந்து அந்த பூண்டை வந்து சரியான முறையில் ஒரே ஒரு பல் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலலாம் பெரிய பெரிய பூண்டு இருக்குன்றாங்க. இது வந்து பூண்டினுடைய அளவு கொஞ்சமாக தான் இருக்கணும். சின்ன பூண்டு நாங்கள் காட்டுற அளவுக்கு சின்ன பூண்டு, இதில் ஒரு பல் மட்டும் சேர்த்தா போதுமானது. பூண்டுனா அது வந்து அரை கிராம் தான் இருக்கும். அந்த பூண்டினுடைய எடை வந்து அரை கிராம் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அளவு முறை கேட்குறாங்க. எங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு பூண்டும் வந்து பெரிய பெரிய பல்லாக இருக்குது, வெளியிலேருந்து வர்றதால பூண்டினுடைய அளவு தெரியலன்றாங்க. ஆனால் அரை கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்தா போதுமானது. அந்த கூழில் வந்து 100 மில்லி ஆட்டுப்பால் சேர்க்கணும். அந்த ஆட்டுப்பாலோட மருந்தை நல்லா கலக்கி காலையில் 7 நாட்களுக்கு வந்து இந்த மருந்து கலந்த பால் 100 மில்லி அளவு காலையில் 7 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க வயிற்று புண்ணுங்க எல்லாமே வந்து ஆறிடும். பெரியவங்க குழந்தைக்கு வந்து 50 மில்லி கொடுக்கலாம், பெரியவங்க வந்து 100 மில்லி அளவு 7 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா 7 நாளையில் இந்த புண்ணு ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஆட்டுப்பால் ஏன் சேர்த்துருக்குறோம்னா இதனுடைய காரத்தன்மையை குறைக்கிறது. இதை வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம், ஆண்கள் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. இதை கொடுத்தோம்னா சீக்கிரமாக குறைஞ்சதில் ஒரு 7-14 நாளுக்குள்ளே வயிற்றில் இருக்க புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அது அவங்க தேவைக்கேற்ப, புண் வந்து அதிகமாக இருந்தால் தேவைக்கேற்ப அவங்க ஒரு 10 நாள் சேர்த்து குடிக்கலாம், தப்பு கிடையாது. தினந்தோறும் குடித்தாலும் தவறு வராது. இந்த முருங்கைலையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் அரைச்சி எடுக்கும்போது இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு. ஒரே ஒரு பல் பூண்டு, இதில் வந்து மூணே மூணு வெள்ளை மிளகு, இதோடு சேர்ந்து ஒரு மிளகு அளவுக்கு தான் மஞ்சள் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் கலந்த கலவையோட 100 மில்லி ஆட்டுப்பால் கலந்துருக்கும். இது வந்து காரம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, எந்த ஒரு ருசியும் தெரியாது. இதை பெரியவங்க, சிறியவர்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம். யார் சாப்பிட்டாலும் நல்லதை செய்யும். நல்லதை செய்கிறத எல்லோரும் நீங்கள் சாப்பிடணும். எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மருத்துவத்தையே சொல்லி கொடுக்குறோம். இதை எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம மருத்துவர் சொல்லிக் கொடுத்த மருத்துவம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.